அப்புறம் ஏன் உனக்கு லேட் ஆகுது? ஏன் சேல நானா தானே குளிக்கிறேன். ஆஹா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், தலை தோட்டி விடுறேன். இங்க எப்படி சோம்பேறியா இருந்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போறியோ? நான் ஏன் அந்த வீட்டுக்கு போறேன்? வீட்டோட மாப்பிள்ளை வச்சு கொண்டு மனுஷன் சொல்லிட்டான். இந்து மறந்துட்டியே. Sorry, mommy. Monday by then. Bye, mommy. என்ன வேணும்? என்னென்ன இருக்கு? 10-15 அண்டா இருக்கு, டவரா செட்ல ஒரு 700 இருக்கு, கத்தி கரண்டில ஒரு 50 டைப் இருக்கு, ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏப்பா இதெல்லாம் நான் கேட்டேன். பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையில இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல பாண்டியா, டீ போடு, தாங்கா லைட்டா, லைட்டாவே போடு, கப்பா சிங்கிளா, கப்பாவே போடு, அஸ்காவா நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரையிலே போடு, டவரா செட்ல போடவா, கப்பன் சாஸ்ல போடவா. ஆனா போப்பா உன் டீயே வேணாம். ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா படிக்க முடியும்? அதனால நான் வெளிநடப்பு பழப்பா. பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை, உன்னால வியாபாரம் படுத்தும் போல இருக்கு. நீங்க சும்மா இருங்க முதலாளி, இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க, அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும், லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க, அப்புறம் நம்ம டிக்கெட்ஸ்ல ஊத்தணும், ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரையா பாருங்க. இப்படி விசாரிச்சு டீ விட்டா ஒரு நாளைக்கு 4 டீ தான் விற்கலாம். போதும் முதலாளி, அளவா வியாபாரம் பண்ணுவோம். பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குது, அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது. கொண்டாட்டிதான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்லை, வேலைக்காரங்க அதே டைப்ல இருக்காங்களே. தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல நான் தான் கை வச்சேன். இல்ல நான் தான் முதல்ல கை வச்சேன். என் கை மேலதான் நீ உன் கைய வச்ச. முதல்ல கையை எடுங்க. வெச்ச கையை எடுத்து பழக்கம் எடுக்காததுக்கு இடம் கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல. நான் முடிச்சதை நீ பாரு. ஏய் அடிக்காதீங்க, ஒண்ணு கேளுங்க, தம்பி ஒண்ணுதாப்பா. சிஸ்டர் ஏய் பிரதர், இது என்ன கேண்டீனா இல்ல உங்க வீடா? நீ அடம் பிடிச்சேன்னு வாங்கி கொடுத்தன தவிர இதை எடுத்துட்டு போய் ரோட்ல ஓட்டி காரை உடச்சுக்கிறதுக்கு இல்ல, மியூசியம் மாதிரி நிக்க வைக்காம வாங்கி கொடுத்த. ஆமா, பெரிய மனுஷன் மாதிரி பேசுற, குழந்தை மாதிரி ஏதோ சட்டையெல்லாம் அழுக்காக்கிட்டு வந்திருக்கிற. அது வந்துமா, எங்க காலேஜ்ல ஒரு பொறுக்கி பையன் இருக்கான், அவனுக்கு எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. கேண்டீன்ல பெரிய கலாட்டை ஆயிடுச்சுமா. ஆம்பளைக்கு எப்படி எப்படியும் இருப்பாங்க, நீ என்ன பார்த்து நடந்துக்கணும்? பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்காவது அந்த சட்டையை பிடிச்சி பிரின்சிபல் கிட்ட எடுத்துட்டு போய் நாலு நாளா கிழிக்கிறேன். அதெல்லாம் தப்புமா, நமக்கு எதுக்கு அந்த வம்பலாம்? அப்படி எல்லாம் விடக்கூடாதுமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி பேத்தாலும் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சரி விடுமா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான், இதெல்லாம் பெருசு படுத்தின நாம எல்லாம் சின்னவங்களா போயிடுவோம். நீ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றத பாரு. அம்மா, நான் பிடிச்ச கூடமாட நின்று ஒத்தாசம் பண்ணிட்டுமா? இருந்த சோப்பெல்லாம் நான் துணிக்கு போட்டேன், நீ எனக்கு சோப் போடாத. போயிட்டு வரமா. எங்க போற? இல்ல இல்லமா, நானும் பாத்துக்க. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மணி, ஓடாத ஓடாத, நில்லு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். வேண்டாம் முதலாளி, ஆரங்களுக்கு கட்டா தப்பா நினைக்க முதலாளி. வேண்டாம் முதலாளி, இதுல என்ன இருக்கு தப்பா நினைக்க? நான் முதலாளி, நீ வேலைக்காரி. நான் என்ன புதுசாவா கேட்கறேன்? விட்டுடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை இந்த ஏமாத்துற. நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, நான் சொன்னபடி செஞ்சுதான் ஆகணும். இந்த நீங்க விரதமா முதலாளி? என்ன பெரிய விரதம் இதை சாப்பிடறதுக்கு? நான் கூட தான் விரதம் சாப்பிடு. ஐயோ, பயப்பட கெடுத்துற முதலாளி. எதை கெடுத்தாலும் சரி, நான் செஞ்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு சம்பளம். ஆமா, உன்னை சேர்க்கும் போதே அந்த கண்டிஷன்ல தானே சேர்த்த, மறந்துட்டியா? கட்ட மாட்டேன் முதலாளி, நான் உனக்கு கேட்கறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இத்தனை வசதி இருந்துட்டும் நீங்களே ஏன் சமைக்கிறீங்க? கம்பெனி இறந்து போன என் பொண்டாட்டி கையால சாப்பிட்ட இந்த நாக்கு வேற யார் செஞ்சாலும் சாப்பிடாது. அதனாலதான் என் கையாலேயே சமைச்சு சாப்பிடுறேன். அது போட்டோம், ராத்திரிக்கு என்ன செய்யலாம்? சமையல்டா. எல்லாருக்கும் சமையக்காரிய கேட்டுக்கிட்டு நீங்க சமைக்கிற லட்சணம் அது இல்லடா. உங்க அம்மா தைரியலட்சுமி இருக்கும்போது என்கிட்ட கேட்டு கேட்டு சமைப்பான். அவன் ஞாபகார்த்தமா இவட்ட கேட்கறேன். தப்பா நினைக்காத, சமையல்ல மாத்திரம் தான். நீங்க எப்படியோ போங்க, தவறு. இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ, ஓட விடுங்க. என்ன ஸ்வீட் சாப்பிடுனா இந்த ஓட்ட ஓடுறா? அதேதான் நானும் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு மூளை இருக்கா? அதேதான் நானும் திருப்பி கேட்கிறேன். கொஞ்சம் ஒதுங்கினா என்ன கேடு? ஒட்டடிச்சவங்க மாதிரி இருந்துட்டு நீ ஒதுங்கினா என்ன கேடு? உள்ள கத்திரிக்க மாதிரி இருந்துட்டு. இது ஒண்ணும் உங்க தாத்தா பேச்சு இல்ல, இது உங்க பாட்டி பேச்சும் இல்ல. வேலைக்கு சேர்த்தம்பாரு ஏண்டா போறையா? இதே டீயை இங்கேயும் விற்க முடியும், கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெருவாவும் விற்க முடியும். குட் பை ட்ரெஸ் பையன் கிட்ட கொடுத்த பாண்டியா தாண்டி எனக்கு வந்த தொழில கற்று ரெக்க முடிச்சு கொடுத்து தாண்டியனை விட்டு பறந்து போயிடுது. பாண்டியா ஐ எம் சோ சாரி. பை தி பை, பால் ஊட்டி வளர்த்த கிளி பண்ணு கொடுத்து பார்த்த கிளி. என்னையா டைம் என்ன சார்? எனக்கு பேட்டை என் பயிர் எரியுது, அதுல நெருப்படுத்துக்கிறியா? சாயா குடிச்சு ஆயா லவ் பண்ணுங்க சார். உங்க ஆயா போயா நீ வாயா. இந்த நாட்டுல நிம்மதியா லவ் கூட பண்ண முடியல. காதல் வந்துடுச்சு காதல் தேவதையே. காதலிக்க வயசும் கொடுத்து பக்கத்துல அழகான பொண்ணையும் கொடுத்து உடனே தொந்தரவையும் கொடுத்து வேடிக்கை பாக்குறேன். இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். எங்களை காதலிக்க விடு, இல்ல காதலிக்கவாது விடு. என்னது நானும் பைத்திய மாதிரி உணர பரவாயில்ல. இந்த தொந்தரவு சாபத்திலிருந்து விமோசனம் கொடு. மீது சாயும் சாபம் தர வேண்டுமாயுள் காலம். உன்னை காணும் நேரம் நெஞ்சம் பாதம் பல நூறு பாடும் தினம் தோறும் இவ்வளவு போட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் வாங்க மாட்டேங்கிறான். இது ஊரா சார்? இது நாடா சார்? இது உருப்படுமா சார்? வேணா குடிச்சு பாருங்க. யாருக்கு வெளியூரா என்ன கேக்குறேன்? இல்ல உள்ளூர்ல இருக்கிற எவனுமே சாயா வாங்க மாட்டான். எங்க வந்தீங்க? இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர். இந்த காலேஜுக்கா? ஆமா. இப்பதான் ஒருத்தரை வெளியே அனுப்புனாங்க. நீங்க உள்ள வர்றீங்களாக்கும் சார். இந்த காலேஜ்ல பசங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. பசங்க தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ வாத்தியாருங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து ரிஷி ஆகி அந்த மலை மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. சாயா, பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு எல்லாமே இருக்கு. சாயா மாணவ திலகங்களே, சீரும் சிங்கங்களே, இன்று நமக்கு மகத்தான பொன்னாள். ஏன்னா அடிச்சவுக்காரு இதுவரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப்ல 24 வாத்தியாரங்களை நம்ம காலேஜ் விட்டே தொலைச்சிருக்கோம். இல்ல இல்ல, அவங்களாவே விழுந்துச்சு ஓடிட்டாங்க. சரி, சகோதரி ஹேமா சொன்ன மாதிரி அப்ப நீ எனக்கு மச்சான். அது என்னடா புது உறவு? ஏய் ஹேமா உனக்கு சகோதரினா நீ எனக்கு மச்சான் தானே? அப்படி வரியாமாமா? நாம் வெள்ளி விழா கொண்டாடும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வண்ணம் தமிழ் பேராசிரியர் ஒருவர் இன்று வருகை தர இருக்கின்றார். அவர் பெயர் கூட ஏதோ சொன்னார்களே, ஏதோ சொன்னார்களேன்னு ஒரு பேரா? தம்பி முரளே, மண்ணா வந்திருக்காருப்பா. யாரப்பா நீ? நான் தான் அந்த சில்ல ஜூப்ளி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற 25வது நபர், ப்ரொஃபசர் ரகுராமன், எம்ஏ. வந்து சார், முகத்துல வழியை தான் தொடச்சுக்கிட்டு உன் சீட்டில் போயிடுறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நான் பாடம் நடத்த போறதில்லை. உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன். உன் பேரு? இந்துமதி. ரகுராம் சார், இந்த கொடைக்கானல்ல எனக்கு 4-5 பங்களா இருக்கு. நீங்க போட்ல பங்களாவில தங்கிக்கங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு வேலையும் கொடுத்து தங்களுக்கு வீடு கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லாருக்கும் இருக்கிற மனசு தாங்க. உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன். அதுல குடும்பம் புள்ள குட்டி ஒண்ணுமே இல்லேன்னு இருந்தது. குழப்பம் இல்லாம பாடம் சொல்லி தருவீங்க பாருங்க. அது ஒண்ணு போதாதா? வரங்க. என்ன பரப்பிட்டீங்க? இருங்க அம்மனே, அந்த வரவேற்பு அல்வா கொண்டா சார் சாப்பிட்டா. இவன் தாங்க என் பையன். என்ன அடக்க ஒடுக்கம் பாருங்க. இவன் தமிழ் பேராசிரியரா? தமிழ்லே பேசு. நல்லா படிப்பான், சொல்லியும் கொடுப்பாரு. பேராசிரியரை போட்டு பங்களாவில் கொண்டு போய் விடு. சாப்பிடுங்க. உனக்கு உள்ளே இருக்கடா, அவர் சாப்பிடட்டா. சாரிக்குதான் எனக்கு போறேன். இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். வாங்க சார், இன்னொரு நாளைக்கு வர்றேன் சார். இவனும் சாப்பிட மாட்டான், வர்றவங்களையும் சாப்பிட விட மாட்டான். நீ சாப்பிட இன்னைக்கு உள்ள வேலை இருக்கா? நாம செஞ்சதை நாமளே சாப்பிட்டா அசிங்கம். இருந்தாலும் சாப்பிடுவோம், கெட்டு போயிடும். கரம் சாயா. இது சாதாரண சாயா இல்ல, தம் தம் சாயா. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்ட சாயா. இத குடிச்சா சூடு சொன்ன எத்தவங்களுக்கு சொன்ன வரும், மான மரியாதை கட்டவங்களுக்கு ரெண்டுமே வரும். சாயா ஒய் சாயா. ஏயா இங்க வாயா, உன் கையை காட்டு. வருங்காலம் எப்படின்னு பாக்கலாம். வருங்காலம் தான் தொங்குதே தெரியல. இதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு போய் வச்சு படுத்துருவேன். நாளைக்கு மறுபடியும் இதையே தூக்குவேன். அது இல்லையா? உன் கையை காட்டு. எதிர்காலம் எப்படின்னு பாக்கலாம். கை இல்லாதவன் கதை பார்ப்பேன். காலும் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காட்டியா விருந்தாவனம் பண்ணிக்கிட்டு ஊரு மதுரையா? ஆமா. பேரு பாண்டியனா? ஆமா. அதே மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கேன் ஊரை விட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? பேரு பாண்டிய, ஊர் மதுரை, சண்டை வந்திருக்காதா? அதேமா அலுவலகத்துக்கு தொடர்ந்துருப்பிய. அன்னைக்கு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானுங்க, குறைஞ்சது 4 பேர் தலைவாவது சீவி இருப்பேன். நீ சீப்பாரோட சீவ முடியாத தலைய. உன் ஜாதகம் அப்படி. எப்படி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில குறிச்சிடலாம்? இங்க இங்கதான். இங்க என்ன? இங்க என்ன? இங்க இல்லையா? இந்த ஊருக்குள்ள இருக்கிற உனக்கு அவளுக்கு கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. உன் விதி எப்படி? பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன். ஆனா நகை போடுவாங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? 3-5 குள்ள. அதனால 3-5. இந்த கேத்துல தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன டீ கடை நடத்தலாமேன்னு போடுவாங்க. ஆனா ஒண்ணு என்ன, அந்த பொண்ணு தமிழ்ல மலையாளம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். ஆனா பொண்ணு எப்படி ஊட்டி உருளைக்கிழங்கு பார்த்துக்கிறியா? அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க. அப்படியேதான். ஆயிரத்தி 1956 ஆம் ஆண்டு பீகாரிலே கடும் வெள்ளம் மற்றும் புயல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ராணுவ மந்திரி ஷதான்கா அலிகுமது அவர்கள் ஹெலிகாப்டர் விமானம் மூலம் சுற்றி பார்த்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் விமானங்கள் மூலம் உணவு பதலங்கள் வழங்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமீர் கான் அலி கூறுகிறார், இவர் கூறுகிறார், வெள்ளத்திற்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாராம். இப்பொழுது வயிறாறு 3 வேளை உணவு பொட்டலங்கள் கிடைக்கின்றன. உங்க தேவை மதிக்கிறேன். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் படிச்சிருக்கு. அடுத்த வாரம் நம்ம காலேஜ் வெரைட்டி என்டர்டெயின்மென்ட் கலந்து போடுவாங்க. பேர் கொடுக்கும். இந்த அருமையா பாடுவா சார். என்ன வேண்டாம் சார். சார் நம்ம ஊர்ல கூட நல்லா பாடுவா சார். வேண்டாம் சார், நான் பாடுறதெல்லாம் பாத்ரூமோட சரி. இந்த உண்மையில நல்லா பாடும் சார். மேடையில பாடுறது ஒரு தனி கலை. அது சண்டை போடும் போது பயன்படுத்திக்கணும். இந்த உன் பேர் நோட் பண்ணிக்கிறேன். என்ன விழாவின் கடைசி நிகழ்ச்சியாக அன்புக்குரிய சரி சரி உங்கள் அன்புக்குரிய செல்வி இந்துமதி 3rd BA பாட இருக்கிறார். Here comes Miss Indumati. Friends, give her a big hand. மோகமோ சோகமோ இனியும் நெஞ்சம் இசையினிலே என்னை மறந்தேன். இறைவன் சபையில் கலைஞன் நான், தேவன் தந்த வீணை அதில் தேடி செய்த கானம். ஓகே, இந்த பாராட்டெல்லாம் ப்ரொஃபசர் ரகுராமன் தான் போய் சேரணும். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் அவ்வளவுதான். மாஸ்டர், உங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னு தெரியல. இந்த பாட்டு நல்லா இருந்துச்சா சார்? எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அந்த காலத்துல ஸ்டேஜ்ல எல்லாம் கூட பாடிருக்காங்க. மாமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய் இந்து, தெரியும்டா ராஜா, அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. பங்கனுக்கு நான் வரலன்னு நீ ரொம்ப கோவமா இருக்க. அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? ஆமா, பங்கன் எல்லாம் எப்படி நடந்தது? பிரமாதம், எக்ஸலன்ட், சூப்பர். ஆஹா, தேவன் தந்த வீணை. என்ன கைத்தட்டல்! ஆடிட்டோரியமே கலகலத்து போச்சு. கை கொடுத்து மாறல. ஆமா, என்ன பாடு, என்ன புண்ணியம். நீதான் பங்கனுக்கு வரலையா? நான் தான் எந்த பங்கன்லயும் கலந்துக்கிறது இல்லை. பிரின்சிபல் ஓகே மம்மி. அப்புறம் மம்மி, பாடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, மேல பாட முடியாம தவிச்சிட்டேன். நல்ல வேலை, புது ப்ரொஃபசர் ஒருத்தர் அடுத்துல என்ன எடுத்து கொடுத்தாரு, அதை வச்சு சமாளிச்சு பாடிட்டேன். புது ப்ரொஃபசரா? அவருக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு? அதான் மம்மி, எனக்கும் புரியல. நீ எனக்கு சொல்லி கொடுத்த அதே பாட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த புடலங்கா விலை என்ன, இந்த முழங்கா விலை என்ன, கீரை கிலோ என்ன விலை? விலையை சொல்றேன், வாங்க போறியா? ஏன் வாங்க மாட்டோமா? நீ டீ விக்கிறவன் தானே, தள்ளில இல்ல. டீ விக்கிறவன் கீரை வாங்க கூடாதா? தள்ளியா யாக்கி வருது? வாங்கம்மா, என்ன வேணும்? ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும், கொடுக்க முடியுமா? என்னமா ரொம்ப நாளா கிடைக்க ஆளையே காணும். கேரளத்துக்கு போயிருந்தோம், 100 ரூபாய்க்கு சில்லறை உண்டோ? 100 ரூபாய்க்கு சில்லறை என்கிட்ட. பாட்டி நீங்க அம்மணி. சிந்து நதியின் மிகை நிலவினிலே சேரநல்லாட்டிடம் பெண்களுடனே பாட்டி செய்து கோழிகள் ஊட்டி விளையாடி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லிருக்க. எனக்கும் ஒரு தமிழாலதான் புருஷனா வருவன்னு ஜோசியர் பார்த்துட்டு உங்ககிட்டயும் பறஞ்சிட்டானா? இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது. மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். மம்மி எனக்கு எதுவும் பிடிக்கல மம்மி, நான் மாடி செக்ஷன் போய் பார்த்துட்டு வரேன். இது கூட பேக் பண்ணிருங்க. இது இந்த சாரி. ஐம் சாரி. இந்த சாரி. ஐம் வெரி சாரி. ஐம் சாரி. நான் எடுத்துறேன். இந்த மேடம் நீங்க எனக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணி தரீங்களா? உங்களுக்கு சாரியா? ஐ மீன் எனக்கு இல்ல, அது வந்து ஏன் தம்பி உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்றதானே, அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா? பாருங்க, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் மனைவி தான், ஆனா எதிர்கால மனைவி, நிகழ்கால காதலி. ஓ, அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல அழகாவே இருப்பாங்க. இந்த காஷ்மீர் ஆப்பிள்ல அந்த மாதிரி இருப்பான். அத வயிற்றுல இருக்கும் போது அவங்க அம்மா நிறைய குங்குமப்பூ சாப்பிட்டுப்பாங்க. ஒரு குழு குழுன்னு சிகப்பா இருப்பான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருப்பான்னு வச்சுக்கல. உயரம் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேடம் நான் சொன்னேன், அவளே வந்துட்டா. இந்து இந்து இவதான் மேடம் நான் சொன்னேன், என்னோட எதிர்கால மனைவி நிகழ்கால காதலி தானே. மம்மி மம்மியா அத்தை? மம்மி இவர்தான். தெரியும் முரளி, அன்னைக்கு இந்த சாருக்காக தானே பறிஞ்சு பேசினேன். சார் அப்பா பேர் என்ன? ஓ மம்மி, மாமனார் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே. நான் சொன்ன மாதிரி நான் நினைக்கிற மாதிரி தானே நடந்துக்கிறேன். இப்போ உங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு எங்க இருக்கு எனக்கு தெரியும் மம்மி. பெரிய பங்களா, சில்வர் கேஸ்கெட் பக்கத்துல. பாருங்கம்மா, முரளி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இந்த காலத்துல ஒரு பையனும் பொண்ணு விரும்புனா நாம கண்டுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இல்லைங்க, அவளை ஒரு பட்டதாரி ஆக்கின பிறகுதான் கல்யாணம் காட்சி எல்லாம். அதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் மிச்சத்தையும் படிச்சுதான் போச்சு. ஏப்ரல்ல பரிச்சு முடிச்சிடும். மே முதல் வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. நேத்தே கேட்டேன். ஏப்ரல் 30க்கே இன்னொரு அருமையான முகூர்த்தம் இருக்கே. பாத்தீங்களா எப்படி துடிக்குதுங்கன்னு. தாலி கட்டாத பரிச்சை முடியற வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம். இப்ப டிஃபன் சாப்பிடலாம். மாமா 16 பெத்த பெருவாழ்வு வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 16 பெத்தா பெருவாழ்வு இல்ல, பிளாட்ஃபார்ம் தான். நல்லா படிச்சு பாஸ் பண்ணாதான் கல்யாணமே. காலை விடுங்க, ஏத்துறீங்க. தமிழ் தான் எனக்கு சரியா வராது, மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். 10 மார்க்குக்கு மேல வாங்கவே மாட்டீங்களா? 10 தமிழ் 10. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காரு, டியூஷனுக்கு ஏற்பாடு பண்றாரு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவதன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்த, ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு பாத்தியா? நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல, மதுரை பாண்டியன். மதுரை பாண்டியனோ குதிரை பாண்டியனோ, ஆனா அந்த 5 பவுனம் மட்டும் நீ மறந்துடாத. ഞാൻ പറക്കില്ല. ഞാനോ മലയാളി, നിങ്ങളോ തമിഴ്. നമുക്ക് 2 പേർക്കും പറക്കണ കുഞ്ഞിന് എന്ത് പേര് വെക്കില്ല? കുഞ്ചുന്ന് വെയ്യ. ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வெய்யி, பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வெய்யி. ஆனா நான் சொன்னனே, அந்த 5 மட்டும் மறந்துடாது. 5 மணிக்கேவா? அப்படியா? சரிங்க. காலேஜ்ல இருந்து வந்ததும் வராதுமா எங்க ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டு இருக்க? இல்ல மம்மி, இன்னைக்கு YWCல மீட்டிங் இருக்கு. அங்க பெண்ணுரிமையை பத்தி சசிகலா விஸ்வநாதன் பேசுறாங்க. ஆமா மம்மி, இந்த பெண்ணுரிமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல உன்னை விட அதிகமா அதை பத்தி பேசினவதான். மம்மி அவசரமா போனோம், வந்து பேசிக்கிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு டியூஷன் மாஸ்டர் வராரா, உன்னை ரெடியா இருக்க சொன்னாங்க. வாட் மம்மி? மம்மி மம்மி பிளீஸ், நாளையில இருந்து வச்சுக்கலாமே. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. படிப்பு விஷயத்துல நீயாச்சு உங்க மாமாவாச்சு என்ன? கதவு திறந்து தானே கிடக்கு, அப்புறம் என்ன பசர் உள்ள வர வேண்டிய தானே? சார் நீங்க திறந்து கிடக்குதே, உள்ள நுழைஞ்சிட்டா அப்புறம் தெருவில் அலையுதே, அது மாதிரி ஆயிடலையா? ஐம் சாரி சார், அங்கிள் சொன்ன மாஸ்டர் நீங்க தான், எனக்கு தெரியாம போச்சு. உள்ள வாங்க. இந்து, நீ எப்படி என்ன எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி உனக்குத்தான் டியூஷன் சென்டர் வர போறேன்னு நானும் எதிர்பார்க்கல. ஓ அவரா? அவர்தான் எங்க அப்பா, கேப்டன் ஜெகதீஷ். இப்போ உயிரோட இல்ல, பேசணுமோ? மோர் காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இந்து நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து. தண்ணி தானே சார் இதோ? இங்க கொண்டு வர வேண்டாம், அங்கேயே உன் முகத்தை விட்டு புக்ஸ்ல எடுத்துட்டு வா. சரி சார். மம்மி சாரி சார், அம்மா உள்ள இருக்காங்க, மெதுவா கூப்பிட கேட்காது. மம்மி மாஸ்டர் வந்துட்டார். Gentlemen, அன்னை சத்யா நற்பணி மன்றத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் என்னை பாட அழைத்த உங்க எல்லோருக்கும் என் நன்றி. நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கிற கவியரசர் கண்ணதாசன் எழுதிய தேவன் தந்த வேலை பாடலுடன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இங்கு ஆரம்பிக்கிறேன். நீங்களாம் எதிர்பார்க்கிற மிஸ்ஸஸ் ஜானகி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அந்த அப்பா இன்னும் வரல, அதுக்குள்ள வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க கரெக்டா வந்துருவாங்க. முரளி ரெடியா? 1, 2, 3, 1, 2, 3. விஷயமா ஒரே தொழில இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்த மிரிக்க அதிகம் தானே. விஜயோட பாடும்போது ஜானகி ரசிச்சு பார்க்கலாம். பேருக்கு தாட்டா புரிசா சரியா சொல்ல போட்ட ஜானகி வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்டிருக்க. நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாரு. சிகரெட் ஜார்ஜ் பண்ணிப்பீங்களோ? ஒரு நாளைக்கு 4-5 packets தான். காலேஜ்ல படிக்கும் போது விஜய் ஜெயின் ஸ்மோக்கர் தான். குட் நைட். வரேன். என்னங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து படுத்தீங்க? என்ன தூங்கலையா? வழக்கணிக்கட்டுமா? கச்சேரியில கூட பாடினாலே அதான் காலேஜ்ல கூட படிச்சேன். அவ பேர் என்ன? ஐயோ இப்ப ரொம்ப அவசியமா? உனக்கு வேண்டியவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா? அவர் பேரு விஜய் போதுமா? அவரும் நீயும் ஒரே கிளாஸ்ல படிச்சீங்களா? என்னது பால் கூட சாப்பிடல? என்னங்க உன் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் அவரை மேடையிலே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க பெட்ரோல் வரைக்கும் கூட்டிட்டு வரீங்களே. இது பாருங்க, ஒரு நாள் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விவரமா பேசுவோம். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். கனகி ஜானகி, என்னங்க யாராவது வந்தாங்களா? உங்களை தேடி யாரும் வரல. அப்போ உங்களை தேடி யாராவது வந்தாங்களா? யாரு தேடி யாரும் வரல. ஞாபகம் வருதியா? அப்படின்னு எனக்கு வயசாகல. அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம். வேணும்னா உங்களுக்காக ஒரு ரெஜிஸ்டர் போட்டு யார் யார் வந்ததுன்னு ஒரு லிஸ்ட் தரேன். நீங்க ரூமுக்கு போங்க, காசு போட்டு வரேன். வழக்கமா நீங்க டீ தானே சாப்பிடுவீங்க? வழக்கத்துக்கு மாற அந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. என்னங்க கேரட் வாங்கிட்டு வந்துட்டீங்க? உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு பிடிச்சதா அந்த வீட்டுல நடக்குதா? மனைவியோடைய சமையல் ருசி கணவனுடைய நாக்கில் இல்லைங்க, மனசுல இருக்கு. புருஷன் கொண்டாட்டி ரசிச்சாதான் அவ செஞ்ச சமையல் ருசிக்கு. காலேஜ்ல பசங்களோட மாரடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க உன்னோட மாரடிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலைகள். எழுத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு, படிக்கிறதுதான் தப்பா இருக்கு. ஜானகி வந்துட்டேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, வண்டியை வேற ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு போகணும் மொத்தமா. ஹலோ ஹலோ, நான் விஜய் பேசுறேன். அடடே விஜயா, ஒண்ணும் இல்ல, என் மேரேஜ் இன்விடேஷன் உங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து கொடுக்கலாம் தான். அவர் இப்பதான் காலேஜ் கிளம்பினாரு, வரதுக்கு 5 மணி ஆகும். என்னது வீட்டுக்கு வரீங்களா? வாங்கல, அவர் வரமாட்டாரு. வாங்க, நம்ம வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வரலாம். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன், வரணும். என்ன என்ன பண்றீங்க? கட்டின கொண்டாட்டி கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு வேவு பாக்குற கேவலமான நிலைமைக்கு வந்துட்டீங்களே. அதுக்கு காரணமே நீதான், நீ செஞ்ச தப்புதான். ஆமா, பேச்சுக்கு பேச்சு பொடி வச்சு பேசுனீங்களே, அப்பெல்லாம் உங்களை தப்பா நினைக்க தோணல பாருங்க. அது என் தப்புதான். நீங்க கதவை தட்டின உடனே வந்து திறந்தா யார எதிர்பார்த்து வந்து திறக்கிறேன்னு கேக்குறீங்க. கொஞ்சம் லேட்டா வந்து திறந்தா யார கொல்ல பக்கமா அனுப்பிட்டு வந்து திறக்கிறேன்னு கேக்குறீங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. பொண்டாட்டி அழகா இருக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், அவன் கூப்பிடும் போதெல்லாம் கட்டளைக்கு வந்துடணும், அவன் எதை கேட்டாலும் கொடுத்துடணும். ஆனா அவளா எதை செஞ்சாலும் அது தப்பு. இத பாருங்க, ஒரு பொண்ணு மனசு வச்சா புருஷன் இல்ல, அவளை படைச்ச ஆண்டவனுக்கே தெரியாம 1000 தப்பு பண்ணலாம். ஆனா அவன் மனசு வச்சாதான் தாலி கட்டின புருஷனே அவளை தொட முடியும். நான் எங்க அழணும்? நான் அழுத கேட்க என்ன பெத்தவங்க இருக்காங்களா? இல்ல, நான் பெத்த புள்ள குட்டிதான் இருக்க. கட்டில் கடியில ஒழிச்சு வேக பாக்குற கணவங்கிட்ட கட்டிலுக்கு மேல ஒரு மனைவி என்ன சுகத்தை அனுபவிச்சுட போற? ஒரு மண்ணும் இல்ல. அப்படின்னா என்னோட வாழ்ந்த வாழ்க்கை போலின்னு சொல்றேன். இது வரைக்கும் இல்ல, இனிமே உங்களோட வாழ்ந்தா அது நிச்சயமா போலியா தான் இருக்கும். சரியா வேலை செய்யலன்னு சொன்னாங்க. நேற்று வந்து ரிப்பேர் பார்த்தேன், கம்ப்ரஷர் எல்லாம் மாற்றப்பட்டு சார், அதனால பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சார் பில்லு. சாரி சார், சிகரெட்டை கட்டை போட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு, என்னால மாத்திக்க முடியல சார். ஏன் சார் பாக்கு அடிக்கணும்னு சொன்னாங்க, சரியா போச்சுங்களா? ஷாக் அங்கப்பா, நான் வரேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, எங்க உங்க வைஃப்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. என் கல்யாண பத்திரிக்கை, நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். நேற்று வர முடியாம போச்சு, இன்னைக்கு லீவ் ஆச்சு, நீங்களும் இருப்பீங்கன்னு தான் வந்தேன். யாருக்கு வெளியே போயிருக்கேன். அப்ப நான் வரேன். ஜானி கிட்ட நான் வந்து போனதான் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். இப்போ உயிரோட இல்ல. இனி ஒரு நிமிஷம் நான் கூட வாழ மாட்டேன், நீ ஏன் கூட வாழக்கூடாது, ஓடி போயிரு. நான் எந்த ஓடணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சட்டப்படி நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தது. என்ன போக சொல்ல முடியாது? போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியுது. 5 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன், ஓடி போயிரு. போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க. காப்பு போடுவாங்களா? இப்ப ஒன்னு சுட்டு சூ போட்டு குடிச்சிருவேன், ஓடி வழியா. ஓயா, என்ன சத்தம்? யாராவது என்ன இங்க ஒரே சத்தம்? வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடியிருக்க முடியலையா? வெளியில போடா. அப்படி என்ன உங்களுக்குள்ள சண்டை? அப்படி வாங்க ஐயா, வாங்க மக்களே, மக்களுக்கு மக்களே, ரசிக பெரும் மக்களே, குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே, கேளுங்க ஐயா. பாருங்க ஐயா, இது இவங்க அப்பம் கொடுத்த சீதனம். இதை வச்சு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 வாங்க முடியுமா? சரி, அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 பவுன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயார்த்தம் முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல, தாலி கட்டி முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல, பந்தி முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல, அப்புறம் புள்ள புறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா பிள்ளையும் பிறக்கல, பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யாருகிட்ட கேட்பேன்? நீ குடுப்பியா, நீ குடுப்பியா, நீ குடுப்பியா, நீ குடுப்பியா? அப்படி என்ன? என்ன விட அந்த 5 பவன் தான் முக்கியமா? ஆமா முக்கியம். சரி, அந்த 5 பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்ச பார்க்க மாட்டேன். பாக்காத. நீ என் மூஞ்ச பார்க்க கூடாது. உன் மூஞ்ச என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு? போடு போயா, போகையா, எல்லாரும் போங்க. அடுத்த தெருவே சண்டை நடக்குது, அங்கே போய் கும்பலா ரெண்டு வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். தப்பு பண்ணவங்க எல்லாம் அவர் காப்பாற்ற மாட்டாரு. எனக்கு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கியா? நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. ஒரு தடவை உன்னை சந்தேகப்பட்டதுக்கு 14 வருஷம் உன்னை புரிஞ்சிருக்க தண்டனை ஆண்டுகளை கொடுத்துட்டேன். இன்னும் தடவை சந்தேகப்படும். நினைச்சு பார்க்கவே அருவருப்பான அந்த சம்பவங்களை இன்னும் நிலவுல வச்சிருக்கியா ஜானகி? அன்னைக்கு வேதனை தாங்க முடியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனா அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டோம். என்ன நான் எவ்வளவு நாள் வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? பைத்தியம் பைத்தியம். யாராவது பார்க்க போறாங்க. ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சரியா போச்சுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு என்ன வீட்டுல பார்த்தப்போ எனக்கு எதுவுமே கேட்காம வந்துட்டீங்க. இந்து என்ன அம்மான்னு கூப்பிடுற, அவன் அப்பா இறந்து போன கேப்டன் ஜெகதீசன் சொல்ற. பொட்டு எழுந்த நிலையில புருஷனே தான் பொண்டாட்டிய பார்த்தும் கூட எதுவுமே கேட்காம வந்துட்டா என்னங்க அர்த்தம்? ஜானகி ராம சந்தேகப்பட்டாங்க இருக்காங்க. தீ குடிச்சுதான் அவன் ரூபிச்சடைத்தவன இன்னொரு ராமன் தேடி போன. என் ஜானகி பத்தி எனக்கு தெரியும். நெருப்பு நம்பின அந்த ஸ்ரீராமனை விட உங்களை நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஜானகி, இப்ப நீ விளக்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். விவரமா அதை உங்ககிட்ட சொல்லலன்னா என் மனசுக்கு குறையாதுங்க. உன் மனசுக்கு அது ஆறுதலா இருக்கணும்னு நீ நினைச்ச சொல்லலாம். நீங்களாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் வீட்டை விட்டு நான் கிளம்பினேன். வீட்டை விட்டு கிளம்பினதும் குன்னூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு ராஜியோட ஞாபகம் தான் வந்தது. அவ வீட்டுக்காரர் அங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறாரு. அவர் மூலமா ஏதாவது வேலை வாங்கிடலான்னு தான் போனேன். ஏமா இங்க ராஜேஸ்வரின்னு அடடா அவங்களா? அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் சொல்லி தந்தி வந்துச்சு. வர்றதுக்கு 10 நாளாக சொல்லிட்டு போயிட்டாங்களே. சீரியஸ் விபத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியில மயக்கமா இருக்காங்க. 2-3 நாள் நஷ்டத்தை சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். குட் மார்னிங். நான் தான் நீங்க காப்பாத்தின குழந்தைகளுக்கும் கேப்டன் ஜெகதீஷ். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இல்லை, திட்டணும்னா கூட என் பேரு சொல்லி திட்டம் பண்ணுங்க. அதுக்காக என் வீட்டுல இருக்கீங்க. உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா தகவல் சொல்ல இருக்கிறது சௌகரியமா இருக்கும். இந்த அண்ணாதிக்கு எதுங்க அட்ரஸ்? சாரி, இது உங்க வீடு நினைச்சு எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க இங்கே தங்கலாம். டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். ஜெகதீஷ் பரவாயில்லையா? நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே எழுந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிட்டீங்களே. வெரி குட். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் கேப்டன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். எதிர்பாராத விதமா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப வேதனைப்படுது. எதிர்பாராத விதமா நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அவங்களுக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நான் கவலைப்படுறதெல்லாம் உங்களை பத்தி தான். பூமிக்கு பாருங்க இல்லாம சீக்கிரமா போயிடலாம் தான் நினைப்பேன். ஆனா எரிஞ்சு சாம்பலானாலும் அதுவும் பூமி பாருந்தானே. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலயே நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஐ மீன், நீங்க குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நான் என்ன டாக்டருக்கெல்லாம் டாக்டரான அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. எனக்கு நேரமா இருக்கு, நான் கிளினிக்கு போகணும். நான் வர்றேன். வரேம்மா, இருந்துகிட்டே நான் வர்றேன். டாக்டர் என்ன அப்படி பாக்குறீங்க? காலையிலே ஆரம்பிச்சுட்டேன். என்னைக்கு என் சுமதி என்னை விட்டுட்டு போயிட்டாள். அன்னையிலிருந்தே ராத்திரி பொருள் தெரியாம குடிச்சிட்டு இருக்கேன். இந்துவோட அம்மாவா இருந்தார் மணிக்கு இவரை கொடுத்திருக்கிறேன். அன்பு, காதல், பாசம், பக்தி, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சிறந்த வார்த்தையை நான் அகராக தேடிட்டு இருக்கேன். தெரியாதனமா அவளை தாய்மொழி செய்ததே அது உனக்கு நான் செஞ்ச தவிர. ஏன் சுமதி இந்துவை எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டா? எந்த பொண்ணும் பெருமைப்படுற மாதிரி இறந்த பிறகும் மனைவி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்களோட காலமெல்லாம் சேர்ந்து வாழ அந்த அபாகியவதிக்கு கொடுத்து வைக்கலையே. அவ புண்ணியவதி போயிட்டா. பாவினா இந்துவை வளர்க்கும் தெரியாம இழக்கும் முடியாம இருந்துகிட்டு இருக்கேன். அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கேன். எப்ப போக நினைக்க தெரியல. நான் போனது ஏன் இந்துவை அனாதன் இந்த உலகம் சொன்னது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க எப்படி குடிச்சு உடம்பே மனசையும் கெடுத்துக்க கூடாது. குடிக்கிறதுனால ஒருத்தன் கெட்டவன் ஆயிடுதில்லை. குடிக்காதவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்லை. என் சுமதி என்னால மறக்க முடியல. இந்த குடியை அதனால நிறுத்தவும் முடியல. தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பிது. உன் வாழ்வில் ஓர் சொந்தம், அன்பாலே ஆனந்தம். கண்ணீரே போ, தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பிது. தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பிது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் நேரத்துல தூங்குற, சாப்பிட, இந்த முகத்திலேயே சந்தோஷத்தை பாக்குறேன். மேடம், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா. நீங்க ஏன் இந்துக்கு தாயா இருக்கக்கூடாது? உங்க மௌனத்தை சம்மதம் இருக்க மாட்டேன். அட் தி சேம் டைம் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். டேக் யுவர் ஓன் டைம், யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. முதல்ல என் குழந்தைய காப்பாத்துறீங்க, இப்ப என்ன காப்பாத்துறீங்க, இப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்களாக்கும். கடவுள் புண்ணியத்துல என் கண் முன்னால நடந்ததை காப்பாத்திட்டேன். இல்லன்னா உங்க குடிப்பழக்கத்தினால இந்த பச்சை குழந்தைய நெருப்புல இருந்து தீஞ்சு போயிருக்கும். என் குழந்தைக்கு நானே நிம்மதியா இருக்கேன். ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருக்க முடியும், ஆனா ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்க முடியாது. 1000 அப்பாக்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு அம்மா ஆயிட முடியாது. அதனால திரும்பவும் கேட்கிறேன், மண்டிட்டு கேட்கறத கூட வச்சுக்கீங்க. நீங்க ஏன் என் குழந்தைக்கு தாயா இருக்கக்கூடாது? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க இவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க போக வேண்டிய இடத்துல பிளீஸ், அதுக்கு முன்னாடி நான் கூப்பிடுற ஒரு இடத்துக்கு வரதுல உங்களுக்கு ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவரையே சாட்சி வச்சு உங்களை கடைசி தாயா கேட்கிறேன். ஏன் இந்துக்கு தாயா இருப்பீங்களா? உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை எவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்களோ அதை விட உயர்வா என் கழுத்துல இருக்கிற தாலியை மதிக்கிறேன். இன்னொரு தாலியை ஏத்துக்குங்க நான் உங்ககிட்ட சொல்லலையே, என் மகளை தான் ஏத்துக்க சொன்னேன். அதை எப்படி நீங்க முடியும்? ஓகே, நீங்க இந்துவுக்கு அப்பாவை இருக்க வரைக்கும் என்னால எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியாது கேட்டீங்களே. இந்த அப்பா இருக்க வைக்கின்றது உங்களுக்கு இந்த சிரமம். இன்னும் சில நிமிஷத்துல நான் இல்லாம போயிடுறேன். நான் குடிச்சது விஷம் கலந்த விஸ்கி. என்ன செய்யறது மேடம்? காசாவிய கையில இருக்கு. என்ன காப்பாற்ற முயற்சியில நேரத்தை வீணாக்காதீங்க. காப்பாற்றவும் கூடாதுதான். யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இது யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டது அப்படிப்பட்ட விஷயம். மனப்பூர்வம் மகளை எதிர்த்து சொல்லுங்க. நான் நிம்மதியா போயிடுறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நீங்க கொடுத்த சத்தியமா எடுத்துக்கிறேன். அம்மா அப்பா இல்லாததுன்னு என் குழந்தைக்கு எந்த காலத்திலையும் தெரியக்கூடாது. அப்பாவுக்கு தட்ட சொல்லுங்க. மூலமா கூட இந்துக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கொடைக்கானல் இருக்கிற அவ அப்பா பங்களாவுக்கு வந்துட்டு இது என்ன சும்மா விடல. இந்துக்கு அப்பா 6 வயசு இருக்கும். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வந்து அவ கேட்டா, ஏம்மா அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமும் நீ மட்டும் ஏமா பூவும் போட்டு வச்சிருக்கேன்னு. அறியாத வயசுல அவ கேட்டு கேள்விக்கு என்னால அவ்வளவு சீக்கிரமா பதில் சொல்ல முடியல. அவ மனசுல சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்னு பாவினா புருஷன் இருக்கும்போது பூவையும் போட்டு ஆயிடுச்சு. கிருஷ்ண தாலிய மறைச்சு தனிமையில போட்டு வச்சு தண்ணீர்ல ஆயிடுச்சு. ஒரு நல்ல இதயத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக கையெழுத்துக்கு உங்களோட தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கேன். தெய்வத்துக்கு மட்டும் சாகிறதுக்கு முன்னால என்னைக்காவது ஒரு நாள் நாம சந்திப்போன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்து சந்திச்சிட்டோம். ஆஹா, உனக்கு மாதிரியே எனக்கு ஒரு அம்மா இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டே ஆயுச ஓட்டிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஆம்லெட் சாப்பிட்டதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டானுமா? ஐயா ஆசை. இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் பண்றது என்னன்னு சொல்லணும். இல்லைன்னா கொப்ப பிடிக்கணும். இது என்ன பிரமாதம்? என்ன பண்ண போற பண்ணு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வரலாற்ற இல்ல, நான் உன கூப்பிடுறேன். தோத்து போயிட்டேன். கொக்குப்படி இது வந்து சீக்கிரம் சீக்கிரம். இந்த முரளிக்கு சாப்பிட மோச்சமே கிடையாதா? இந்த முரளியே அப்படி நிக்கிறான். என்ன எக்ஸசைஸ் இது? எக்ஸசைஸ் இல்ல மாஸ்டர், பனிஷ்மெண்ட். நீங்க 2 நாளா வரல, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். ஆமா விட்டுடு. நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா முரளியை விட்டுறேன். இல்லன்னா நீங்களும் கொக்கு பிடிக்கணும். ஐயோ வேணா சார். அவன் எப்படி எப்படின்னு வா. நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல வரலாட்டேன்னு சொல்லுவா. வரலாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல இல்ல கூப்பிட்டேன்னு வா. விட்டுருங்க சார். அவன் என்னதான் கேட்கறான்னு பாப்பமே. நீ சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்றேன் மாஸ்டர்? கூப்பிட்டுக்கிட்டே வரலாட்டுறேன். அதான் இல்ல வரலாட்டிக்கிட்டே கூப்பிடுறேன். நான் அப்பவே சொன்னேன் சார். மாஸ்டர் கொக்கு பிடிங்க. அங்கல்ல இங்க. நான் வயசான கொக்குமா, சப்போர்ட் வச்சுக்கலாமா? பெர்மிஷன் கிராண்டட். எப்ப இறக்கிடுவேன்? கால் கீழே படக்கூடாது. ஏய் இந்து, என்னது மாஸ்டர் கிட்ட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? இறக்கி விடு. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னா இறக்கி விட்டுறேன். அப்படியா? சரி. என் கையில என்ன இருக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல, 10 விரல் இருக்கேன். மாட்டிக்கிட்டியா? இப்ப நீ கொக்கு பிடி. அதெல்லாம் யாரும் ஒண்ணு பிடிக்க வேண்டாம். முதல்ல பாடத்தை படிங்க. போச்சு. இதுக்கு குழம்பு வேணுமே, அது எனக்கு வைக்க தெரியாது. வாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளை என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது கொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே, நாலு வீடு கேட்டு பாப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. நீங்க நகையை கேட்டு கொண்டாட்டிய வரட்டுன்னு வந்தாங்க. நீ அவகிட்ட நான் சேலை எறும்பா கேட்க முடியும்? ஐயா, உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே, வச்சுக்கோ, வேற ஊடு பாக்குறேன். அம்மா தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்கங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்து தாயே. அட நீயா பிச்சைக்காரன் நினைச்சனா? பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா? அம்மா புண்ணியவதிகளே, அம்மா பிள்ளை பெற்றவங்களே, அம்மா தாய்க்குலமே, கொஞ்சம் குழம்பு இங்க. பாத்தியா, நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போட்டு இருக்கேன். அம்மா தாயே, பிளீஸ் மம்மி, அம்மா அம்மா இந்த பாசலா வளர்க்க பாரியா. அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்க. தீந்து போச்சு? தீந்து போச்சா? குழம்பு இல்ல, என்ன பரவாயில்ல, கொஞ்சம் குருமா ஊத்துக்க. திமிரா திமிரா இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா, ஊசி போயிடும். அம்மா செவுரா எவனும் மொத்தமா நாயா கூட்டா இன்னும் திருப்பமே நான் வரமாட்டேன். அடாடாடாடா, என்னம்மா மார்க் வாங்கியிருக்கிற? தமிழ்ல 46 மார்க். இந்த 16 வயசுல 46 மார்க் வாங்குறது என்ன சாதாரணமா? ஆமா மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நினைச்சே படிச்சேனா, அதனாலதான். ரொம்ப வாங்கிடாத, மத்தவங்களும் வாங்கணும் பாரு. நல்லா சொன்னீங்கப்பா, 100ல 1 பேச்சு. அதுக்கேடா நீ இப்படி நிக்கிற? மாமா மார்க் தான் வாங்கிட்டேனே, இந்த லேக் பார்க்குன்னு நாங்க எங்கேயாவது போய் வரலாமா? அதுக்குள்ள போனா எப்படி? அம்மனே, என் மருமக படிச்சு பாஸ் பண்ணிட்டான், அந்த மார்க் பூந்தி எடுத்துக்கலாம். உங்க மார்க் பூந்தி சாப்பிட்டா நாங்க பார்க்குக்கு போக முடியாது, பாத்ரூமுக்கு தான் போக முடியும். நீமா போயிடலாம். மன்னர்களின் மந்திரத்தை எழுது விலக்கும் கரமோ தொட்டு பழகும் சுத்தே கண்புதே வந்ததே முகிலோ வானி மிதக்கும் மலையோ முத்தம் கொடுக்கும் இயற்கையும் காதலால் மயங்குதே தேரும் கன்னிப்பூவை சூடும் பூங்காற்றும் நான் தானே അമ്മിണി 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 എന്താ വിഷയം? എന്റെ മുഖം എക്സിബിഷൻ എന്ന് പറഞ്ഞില്ലേ? പൊയ്ക്കോ, എന്റെ മുഖത്തെ കാട്ട മാട്ടെ. മുഖത്തെ കാട്ട വേണ്ട, മുതുക്ക് പിന്നാലെയിൽ ഇട്ട് പേസറേ. ഉന്നെ പിരിഞ്ഞ് എന്നാലും ഇരിക്ക മുടിയില്ല അമ്മിണി. ദയവ് ചെയ്ത് വീട്ടിൽ വന്നിട്ട് അമ്മിണി. ഞാൻ വരില്ല. എന്നെ കൊല്ലിലാവാ. 5 பவ சம்பாதிக்காத நான் வரமாட்டேன். இப்ப 38 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன். 38 ரூபாயா? பவன் வைக்கிற விலைக்கு நீ ரொம்ப சுலோமா. 3 பவன் சம்பாதிக்கிறதுக்குள்ள உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். 5 பவன் சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் ஆடி போயிடுவேன். அப்புறம் நீ வந்து பிரயோஜனப்பட மாட்டேன். உடம்புல தெம்பு இருக்கும் போதே வந்துடு, ஏதாவது உபயோகப்படுவேன். வந்துடு. ஞான் வரில்ல. இந்த ஆம்பளங்களா இப்படித்தான். நகை கொடுக்கலன்னா என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காட்டும். ஞான் அப்படியெல்லாம் காட்டாது. ஐயோ, முதலாளி வருந்துண்டு. அவர் ஒரு மாதிரி. சிந்து, நான் கொடுக்கிற இந்த சின்ன பார்ட்டிக்கா தேங்க்ஸ். தமிழ்ல நீ கம்மியா மார்க் வாங்குறது இல்லன்னா உங்க வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தர வந்திருக்க முடியுமா? இல்ல உன்னதான் பாத்துருக்க முடியுமா? நன்றி எல்லாம் அப்படி சொல்லலாம். மாஸ்டர், இங்க கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். பாட்லா, 3 கேரட் அல்வா கொண்டு வா. இந்து, கேரட் அல்வாவா? மாஸ்டருக்கு பிடிக்குமான்னு கேட்டுட்டு ஆர்டர் பண்ணேன். பரவாயில்லையே, மாஸ்டருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மம்மி தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. என்ன ஜோசியமா? மாஸ்டர், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வெரி குட். எத்தனை பொண்டாட்டி? சாரி, எத்தனை பசங்க? உங்க அம்மாவுக்காவது நீ இருக்க, எனக்கு யார் இருக்கா? இந்து, வாய் முடிட்டு சாப்பிட்டு முடி. வாய் முடிட்டு எப்படி சாப்பிடுறதா? எக்ஸ்கியூஸ் மீ இந்து, தெரியாம கேட்டுட்டா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நானும் தடுக்கிட்டேன். போலாம் மம்மி. இந்து, மாஸ்டருக்கு பார்ட்டி கொடுக்க மட்டும் தோணுச்சு. அவரை இறக்கி விடணும், அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? சாரி மம்மி. வாங்க மாஸ்டர் போலாம். மாஸ்டர், உங்களுக்கு பிரமாதமான டேஸ்ட். வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்களே. எஸ், உட்காருங்க, சிடம். மாஸ்டர், உங்க வைஃபை கூட்டிட்டு வந்து குடுத்தன நடத்தினா குத்து விளக்கு ஏத்தி வச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன மாஸ்டர், போன எடுக்க பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணுல. ஹலோ 275. இது உன் வீட்டு எரு மாடு பாக்க இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்றது? இது இது மாட்டாசு இல்லப்பா, ராங் நம்பர். ஏன் மாஸ்டர், உங்க வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரமாவது ஒரு காஃபி டீ கூட ஆஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்களா? நான் போடுற காஃபியை குடிக்க தண்டனை உனக்கு தர வேண்டாம்னு பாக்குறேன். அதெல்லாம் முடியாது, குடிச்சிட்டு தான் போவான்னு பிடிச்சுன்னா சரி, பா போட்டு தரேன். ஏய், இப்பதானே ஹோட்டல்ல கொட்டிக்கிட்டேன், அதுக்குள்ள என்ன காஃபி? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தானே மாஸ்டர். ஏன் மாஸ்டர், பொண்டாட்டி இல்லாத வீட்டுல ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அவங்க போட்டோவாவது மாட்டி இருக்கலாம்ல? அவளை இதயத்திலேயே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்பிரேஷனுக்கு என்னமா குறைச்ச? நான் போடுறேன். அப்புறம் மாஸ்டர், சாப்பாடுலாம் எப்படி? ஹோட்டல்ல தானே? ஹோட்டல்லையும் சாப்பிடுவேன், அது சலிச்சதுன்னா சமையலும் செய்வேன். அதுவும் சரிப்பட்டு வரலன்னா இருக்கவே இருக்கு பிரெட் பட்டர் ஜாம். ஓ ஆமா, அக்பர் ஆண்டனி. இந்த நான் ஒண்டி கேட்டேன், ஒரு தடவை சப்பாத்தி தட்டினா அதையே 4-5 நாள் வச்சிருந்து சாப்பிடுவேன். அதுக்கு நல்ல எக்ஸர்சைஸ். சப்பாத்தியை சுட்டுடுவாராம், அதையே 4 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடுவாராம். இல்லன்னா ரொட்டியா வறுக்கு வறுக்குன்னு அதை கடிச்சு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருவாராம். இல்லன்னா ஹோட்டலாம், அங்க உப்பு இருக்குமோ காரம் இருக்குமோ, நாக்கு நேரம் செத்துல போயிருக்கும். களிமா, அந்த பழத்தை எல்லாம் கூட எடுத்து வை. மம்மி, இன்னைக்கு என்ன நீங்களே சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? மாஸ்டர், இன்னைக்கு நீங்களே எங்களோட தான் சாப்பிடணும். நோ, நமக்கு எப்பவுமே கேண்டீன் தான். அதெல்லாம் முடியாது, எங்க அம்மாவே சமைச்சு எங்க அம்மாவே கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுல ஏதாவது விசேஷம் இருக்கும். வாங்க, போடுங்கம்மா. ஏமா, இன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு பண்ண மாதிரியே தெரியல, வேற யாருக்கோ பண்ணிருக்கேன். ஏனோ ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? அதான் ஒரு சேஞ்சுக்காக பண்ண. தயிர் போட்டுக்கல? ஐயோ வேண்டாமா, ஃபர்ஸ்ட் பீரியட் வரட்டு தவிர வரதராஜன் கிளாஸ். உன் தாலாட்ட விட அவர் பாடுற தாலாட்ட இருக்கே, என்னமா தூக்கம் வரும் தெரியுமா? ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் ஒவ்வொரு அடமொழி வச்சிருக்கேன். எனக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? சும்மா சொல்லு. ராமாயண ரம்பம் ரகுராமன். என்ன அப்படி பாக்குறேன்? வாய்க்கு ருசியா சமைச்சு அது புருஷன் சாப்பிடறத பாக்குறது தனி சொல்லுங்க. இங்க சாப்பிட்டுட்டு என்ன வாத்தியார் சார், இப்பெல்லாம் கண்ணாடியே பாக்குறது இல்ல போல இருக்கு. வேற தெரியல, ரொமான்ஸ் கேக்குதா? மறைச்சாலும் கேட்கும். That's not right. Bye, Murali. Murali! Hello? Murali, I'm the Pesra. Murali, I'm the Pesra. I'm the Pesra, Murali. No, இன்னைக்கு நீ சொல்லி தான் ஆகணும். இல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னை நான் போக விட மாட்டேன். Come on, come out with reason. Okay, okay. I'll tell you. இந்தோ உங்க அம்மா பத்தி. அம்மா பத்தி? உங்க அம்மாவோட நடத்தை ஒரு மாதிரியா? எந்த மாதிரி? இந்தோ ரகு மாஸ்டருக்கும் உங்க அம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக எத்தனை சோதனைகள் அனுபவிச்சுட்டேன் தெரியுமா? எந்த பொண்ணும் இழக்க விரும்பாத பூவையும் பொட்டையும் அழிச்சு ஆள் போற அவங்களையா இந்து முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவீங்க. ஆனா எனக்கு வந்த சோதனை பாத்தீங்களா? கட்டினவர் முன்னாடியே கைம் பண்ண விதி என் விதி. நம்ம இந்துவை இதுவரைக்கும் வளர்த்த ஆளாக்கிட்ட அவளை சந்தோஷமா இன்னொருத்த கையில ஒப்படைக்கிற சக்தியையும் நீங்கதான் தெய்வமா நின்று எனக்கு கொடுக்கணும். மனுஷனா போய் அம்மனிய கூப்பிட்டா 10 பேரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவா கிழவன். இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அம்மனிய அலாக்க தூக்கிடலாம். கரடியா? அது எங்க இங்க வந்தது? யாருகிட்ட கரடி விடுறீங்க? எங்க பதுக்குனாலும் சுற்றுவானுக்கு போட்டிருக்கேன். முதலாளி கரடிய சுற்றுவோமா? எதுக்கையா? சுடுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்னங்க? கரடி தலை எனக்கு தான் வேணும். அதை பாடம் பண்ணி நான் செவத்துல மாட்டணும். போது எனக்கு வேணும். பாடம் பண்ணி அதுல படுத்தா பேய் பிசாசண்டாது. முதலாளி கரடி கறித்து ரொம்ப நாளாச்சு. ஒரு பக்கத்தை நான் வச்சுக்கிறேன். யாராருக்கு எது எது வேணுமோ பிரிச்சு எடுத்துங்கடா. இந்தாங்கடா. என்னையாது கரடி தமிழ் பேசுது? தமிழ் கரடியா? அம்மணி அம்மணி அம்மணி! நானே. அடப்பாவி நீயா? ஐயோ நல்ல வேலை சுட்டு தொலைச்சிருப்பேன் மேடம். சுட்டுருந்தா இது கெதியந்தா இருக்கும். ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பேன். அது சரி, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ 5 பவுன் ஏன் கேட்ட? இனிமே கேட்கல. 5 பவுன் நான் போடுறேன், கூட்டிட்டு போவல. ஒண்ணு நீ போட வேண்டாம், நானே சுயமா சம்பாரிச்சு என் அம்மனுக்கு 5 பவுன் போடுறேன். என் பொண்டாட்டிய நான் காப்பாத்திக்கிறேன். சரியா எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், சம்மதமாயா? ஏங்க என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கேட்ட எங்க சம்மதம் கேக்குறீங்க? மரியாதைக்கு தான் நீங்க கேளுங்க. அம்மணி 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 விசேஷம். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், மறந்துட்டீங்களா? என் ஜானகிய இந்த ரகுராமன் பிரிஞ்சு 14 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாளை நான் மறக்கவே இல்லை. அன்னைக்கு கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் இதுலயே நீ பூவும் பட்டும் இல்லாம நிக்கணுமா? ஊரறிய என்னைக்கு நம்ம ஒன்னா சேர போறோம்? காலமும் கடவுளும் தான் பதில் சொல்லணும். பதிலுக்கு உன்னை அடிக்கவும் முடியும், பதிலாலையும் அடிக்க முடியும். மணி 8:30 ஆகுது, சாப்பிடல? இந்த காலேஜ்ல இருந்து வந்து காஃபி கூட சாப்பிடலையே. பாரு, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய், மோர் குழம்பு, ஊறுகாய், கூட்டு, பாவக்காய் வறுவல் எல்லாம் இருக்கு. வா வா சாப்பிடு. சாப்பிடுமா? பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். இத பாரு, ராத்திரியில வெறுமையத்தோட படுக்க கூடாதுமா. வயிறு தானே காலியா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்குல்ல. மனசு போட்டு சும்மா குழப்பிக்காத, கொஞ்சம் மோர் குழம்பாவது போட்டு சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா, சாப்பிடுமா. உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு தானே. அம்மா, அந்த முரளி தம்பி இல்ல, நம்ம டியூஷன் மாஸ்டர் போட்டு அடிச்சுட்டாருமா. தலையில இருந்து ஒரே ரத்தமா ஒழுங்குமா. சரி சரி, நீ போ. யாரை யார் அடிச்சா நமக்கு என்ன? நீ சாப்பிடல, பசிக்கல. எண்ணெய் கத்திரிக்காய், பாவக்காய் வறுவல், மோர் குழம்பு இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தானேமா. சாப்பிடு, சாப்பிடுமா. பசிக்கல. ராத்திரில நீ கூட வெறும் வயிற்றோட படுக்க கூடாது, கொஞ்சமாவது சாப்பிடுமா. இல்லம்மா, எனக்கு எனக்கு வயிறு சரியில்லை. வயிறு தான் சரியில்லையா, இல்ல மனசு சரியில்லையா? யாரு யார் அடிச்சா நமக்கு என்னமா. நீ சாப்பிடு, சாப்பிட. இந்த தூங்கினதுக்கு அப்புறம் தான் வர முடிஞ்சது. எங்க அந்த முரளி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டானா? அதோடு நம்ம கணவன் மனைவிக்கிற விஷயம் இந்துக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படி தெரிஞ்சாலாவது பரவாயில்லையே. இந்த பாவியோட நடத்தையில இல்ல அவ சந்தேகப்படுற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் சந்திச்சேன். அந்த சந்திப்பு இப்படியா இருக்கணும்? எனக்கு ஒரே முடிவு, நான் ஊரை விட்டு போறது. ஒரு தடவை புருஷன்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்ததுக்கு 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டேன். இனிமேல் எனக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க, என்னால தாங்க முடியாது. நாம சந்திக்கவே வாய்ப்பில்லை. நானதுக்கு அப்புறம் நான் செத்துட்டா நினைச்சு நிம்மதியா இருக்கும். நிம்மதியா இருக்கிறதா? ஊகம் பொட்டும் இல்லாம பாதி விதவையா பாதி சுமங்கலியா இருந்து பழக்கப்பட்ட உனக்கு முழு விதவையா மீதி காலத்து ஓட்டுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லம்மா. சாக போறவனுக்கு கடைசியா ஊத்துற உயிர் தெரியுமா? நம்ம சந்திப்பு முடிஞ்சு போச்சு. முரளி, ஜானகி அம்மா இந்த நேரத்துல ப்ரொஃபசர் வீட்டுல இருந்து வர்றாங்களே, என்ன விஷயம்? இத பத்தி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டப்போ நான் நம்பல. அந்த கன்றாவிய ஒரு நாள் நானே என் கண்ணால பார்த்தேன். என்னடா சொல்ற? வீட்டுக்கு வாங்க, விவரமா சொல்றேன். ஏம்மா, வெளிச்சத்தை பார்த்துதான் கண்ணு கூசுதா, இல்ல வெளியே தெரிஞ்சு போச்சேன்னு மனசு கூசுதா? அவர்தான் என் புருஷங்கிற உண்மையை சொல்லாம படிதாண்டினவாங்கிற பள்ளி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நீ யாரும் இல்லாத அனாதைங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான். பொண்ணு படித்தாண்டி போனா அம்மா கண்டிக்கலாம், அம்மாவே படித்தாண்டி போனா பொண்ணு கண்டுக்காம தான் இருக்கணும்ல. அழ வேண்டியவன் நான் தானேம்மா, நீ அழறா? அதுக்குதான் எனக்கு அர்த்தமும் புரியல, அவசியமும் தெரியல. முரளி, யாருக்கு போன் பண்ற? எதுக்குதான்ப்பா? எப்ப அந்த அம்மா மேல ஒரு தப்பு அபிப்பிராயம் வந்துச்சோ அப்பவே அவ பொண்ணு மேல இருந்த அபிப்பிராயம் எனக்கு போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? அம்மா பண்ண தப்புக்கு பொண்ணு என்னப்பா செய்ய முடியும்? ஒண்ணு அந்த பொண்ணு ஜானகி அம்மாவோட மகளா இருக்கணும், இல்ல எனக்கு மருமகளா இருக்கணும். இந்த ரெண்டுல அவ எதை விரும்புறான்னு கேட்டுவா. இந்து, என் மனைவியாக போற நீ இன்னும் இந்த வீட்டுல இருந்தா அது என் தன்மானத்தை பாதிக்கிற விஷயம். உன்னை கூட்டு போதான் வந்திருக்கேன். என் கூட வரத்து கூட ஆட்சேபனை இல்லைன்னா நீ உடனே புறப்படு. நான் உனக்காக கார்ல காத்துட்டு இருப்பேன். என் கார் அங்க 5 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்குள்ள நான் முடிவை எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றத கேளுமா, நீ போறத பத்தி இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ ஒருத்த வீட்டுக்கு போக வேண்டியவதான். ஆனா 10 பேரை வச்சு பரிசம் போட்டு அம்மை மிதிச்சு அருந்ததை பார்த்து அக்னி சாட்சியா நான் ஒண்ணு அனுப்பி வைக்கணும். அதான் அம்மா முறை முறை தவிர நீ நடந்த போதே அது முடிஞ்சு போன கதை. இன்னும் நான் சொல்றத கேளுமா, என்ன விட்டு போயிடாதம்மா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் எங்க அப்பா கூட எங்க இருக்கிறது எனக்கும் அவமானம், அவருக்கும் அவமானம். இந்து இந்து வேண்டாமா வேண்டாமா போகாதம்மா. இந்து எப்படிமா என்னை விட்டு போக மனசு வந்தது? உட்காருங்க உட்காருங்க. எங்க இந்நேரம் இந்துவுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அரக்கு கலர்ல கையாகல ஜரிக போட்ட பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கேன். கட்டிக்கமான்னா போமா, புடவை கட்டிக்கிட்டா நான் பெரிய பொம்பளை மாதிரி தெரிவேன், கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன்னா. எங்க என் பொண்ணு புடவை கட்டிக்கிட்டா எப்படி இருப்பா? வயிற நெக்லஸ், தோடு, சங்கிலின்னு விதவிதமா எத்தனை நகை செஞ்சு பீரோல வச்சிருக்கேன். நாலு கிழமையில போட்டுக்கமான்னா நகை போட்டுக்கிறது நாகரிகம் இல்லைன்னு பித்தளை ஸ்டீல்ல ஏதாவது பேருக்கு மாட்டிக்குவா. இப்ப பாருங்க, கோயில் பிரசாதத்தை கொடுத்து நெத்திலிட்டு கொண்டா குங்குமமா ஆகாது, அலர்ஜிம்பா. பூ வச்சு கொண்டா அது ஃபேஷன் இல்லைம்பா. இப்ப பாருங்க, தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. எங்க இப்ப மணி என்ன இருக்கும்? 10:40. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்க, இன்னும் ஏன் பொண்ணை அழிச்சிட்டு போன? ஜானு ஏமா பேசிக்கிட்டே இருக்க? டாக்டர் ஒண்ணு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. என்ன டாக்டர் அவரு? பொண்ணுக்கு கல்யாணம்னா அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா? 1000 தான் உடம்புக்கு முடியலனாலும் ஓடி ஆடி வேலை செஞ்சதானே. நான் தான் அவளுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டல, அப்படி கூப்பிடுறது கூட அவமானம்னு சொல்லிட்டா. கல்யாண கோலத்துல பாக்கணும்னு தானே ரத்தத்தையே கொடுத்து வளர்த்த. போயிட்டா போயிட்டா. நான் என்ன பெத்தவடா, வளர்த்தவ தானே. இந்து அந்த கோலத்துல நீ பாக்கணும், அவ்வளவுதானே. நான் போய் குடிச்சு வரேன். அவன் அப்பா படங்க இருக்கிறதே அவமானம்னு சொல்லி எடுத்துட்டு போனவ அவளா திரும்பி வரப்போற? வரமாட்டாங்க. எங்க மறந்து போயிட்டேன், அவ அப்பா எழுதி கொடுத்த பத்திரம் எல்லாம் அந்த நடு டிராயர்ல இருக்கு, கொஞ்சம் எடுங்களேன். Congratulations Murali. Indu, உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனுஷன்னா கொஞ்சமாவது ரோஷம் வேணும், அதோட கொஞ்சமாவது பண்பும் வேணும். இந்த ரெண்டுல எது இருந்திருந்தாலும் நீ இந்த ஊரை விட்டு போயிருக்கணும். எப்படி போறது? வசதிக்கு வசதி, வயசுக்கு வயசு, தட்டி கேட்க ஆள் இல்ல. யாருக்குடா இந்த ஊரை விட்டு போறதுக்கு தோணும்? ஏயா, எந்த எண்ணத்தோட நீ இங்க வந்திருக்கிற? நிச்சயமா நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கேன். இது உங்க வீட்டு கல்யாணம், நீங்களே அசிங்கப்படுத்திடாதீங்க. உடனே இடத்த காலி பண்ணிட்டா அது உனக்கு கௌரவம். நான் ஒண்ணு இங்க இருந்து சாப்பிட்டு வெத்தலாவது போட்டு போறதுக்காக வரல. இந்து, உங்க அம்மா உங்கள்கிட்ட தர சொன்ன பத்திரம் இது. இனிமே உங்க அப்பாவோட எல்லா சொத்துக்களுக்கு நீதான் சொந்தக்காரி. அவன் மனசை கெடுத்து நாசமாக்கிட்டு இப்ப நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுறீங்க. நான் போனது வேஷம் இல்லம்மா, இது வரைக்கும் ஜானகி போட்டுட்டு இருந்தாலே அதுதான் வேஷம். அந்த மானம் கிட்டவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இந்து, தரையில விட்டா எறும்பு கடிச்சிடுமோன்னு தோல்லையே போட்ட தோளுக்கு மேல உன்னை வளர்த்து விட்டாலே அந்த தாய்க்கு நீ தர பாராட்டு ரொம்ப நல்லா இருக்குமா? அவ நாகரிகமா மானம் கெட்டவன் சொன்னான், மானத்தை வைக்கிற விபச்சாரின்னு சொல்லிருக்கணும். என்னதான் சொன்னேன்? நாக்கு நரம்பு இல்லாம நீங்க பேசினப்பெல்லாம் நான் ஏன் வாயை முடிக்கிட்டு தான் தெரியுமா? இந்துடப்பா ஜெகதீஷுக்கு ஜானகி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான். இனிமேல் உண்மையை மறைச்சா அந்த உண்மைக்கே மரியாதை இல்லாம போயிடும். எந்த அக்னியை சாட்சியா வச்சு நீயும் இந்து கணவன் மலை யானைகளோ, அதே அக்னியை சாட்சியா வச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜானகி மலையா எடுத்துக்கிட்டவனா? ஏம்மா, பாதி ராத்திரியில படிதாண்டி போனவன் அவன் மேல பழி சுமத்தினியே, தன் புருஷனை தான் பார்க்க போனாங்கிற உண்மையாவை ஏன் மறைச்சா? சாரியை மறைச்சா, பொட்டு அழிச்சா, தன் கனவெல்லாம் கரைச்சுக்கிட்டான். ஏன்? கேவலம் இந்த சொத்துக்காகவா? உங்க அப்பாவுக்கு தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக. இது என்ன புது கதை? அது கதை இல்லப்பா, உண்மை. சபாபதி, நான் கேப்டன் ஜெகதீஷோட ஃபேமிலி டாக்டர். இந்துவோட அம்மா பிரசவத்திலே இறந்துட்டாங்க. ஜானகி கையில இந்துவை ஒப்படைச்சிட்டு அவன் அப்பாவும் இறந்துட்டான். ஜானகி இந்துவை வளர்த்தவங்கதான், பெத்தவங்க இல்லை. உன் தாய் உன்னை 10 மாசம் வயிற்றுலதான் சுமந்தான். என் ஜானகி எத்தனை வருஷமா உன்னை நெஞ்சிலேயே சுமந்தா. நீ அனாதை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தன்னையே அனாதையாக்கிட்டான். அப்படிப்பட்ட தாய்க்கு புஷ்பார்ச்சனை குங்குமார்ச்சனை பண்ண வேண்டிய நீ இப்படிப்பட்ட வார்த்தையார் ஆர்ச்சனை பண்ற. இதை கேட்டா அவன் புகுவிச்சு போயிடுவா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஜானகி, ஜானகி, உன் மகளை கூட்டி வந்துட்டம்மா. அம்மா, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கேன், உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு தாயா தெய்வமா இருந்த உன் மனச நான் கிடைச்சிட்ட. என்ன மன்னிச்சிடுமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, அம்மா, இங்க வந்திருக்கம்மா. ஒரே ஒரு தடவை பாருங்கப்பா. அம்மா, உங்க மக வந்திருக்கப்பா. பாருப்பா. பாத்தீங்களா புரளி, சாக போது கூட எங்க அம்மா என்ன மடியிலேயே வச்சிருக்காங்க. மாமா, நான் பண்ண தப்புக்கு அம்மா என்ன இப்படி தண்டிச்சிருக்க கூடாது, இப்படி தண்டிச்சிருக்க கூடாது. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டேமா. மாஸ்டர், என் வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல தம் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்களே. உயிரோடு இருக்கிறப்போ பூவும் பொட்டு வச்சுக்கிற பாக்கியம் என் அம்மாவுக்கு இல்லாம போச்சு. இப்போவாது இந்த சுமங்கலி தெய்வத்துக்கு உங்க கையால குங்குமம் வச்சு விடுங்க மாஸ்டர். சாகர வரைக்கும் இந்து மகளான்னு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக செத்து போயிட்டியா? காப்பாற்ற முடியலையே, செத்து போயிட்டியா?